ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பிள்ளையார் சதுர்த்தி இரண்டாவது பாகம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். விநாயக பெருமானை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம்னா அவர் வினைகளை தீர்க்கக்கூடிய நாயகன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நிறைய ஆலயங்கள்ல அபிஷேகம் பண்றத நம்ம பார்த்திருப்போம். பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்றதுல அவ்வளவு சிறப்புகள் உண்டு. சங்கடஹர சதுர்த்தி இன்னைக்கு நம்ம பார்த்திருப்போம். சுக்ல சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பார்த்திருப்போம். விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் சிறப்பு. பஞ்சாமிர்தம் நோய் நொடிகளை தீர்க்கும். பால் அபிஷேகம் வீட்டில் சுமூகமான தன்மைகள் கூடி வரும். தயிர் அபிஷேகம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை குழந்தை வரத்தை தரும். வேண்டின்டா இளநீர் அபிஷேகம் மனதில் நிம்மதியை கூடி வரும். சந்தன அபிஷேகம் வியாபாரத்தில் வெற்றி உண்டு. பன்னீர் அபிஷேகம் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். விபூதி அபிஷேகம் அமோகமான தன்மைகள் கூடி வரும். அதே போன்று பல வர்க்க அபிஷேகம் சௌபாகியங்களை தரும். மஞ்சள் அபிஷேகம் திருமர வரனை சேர்த்து இதுபோன்று பல்வேறு விஷயங்கள் அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள். அடுத்தது அலங்காரம். கஷ்டங்கள் எத்தனையோ இருந்துட்டு இருக்கும். அந்த கஷ்டங்களை தீர்றதுக்கு பிள்ளையார விபூதி அலங்காரத்தில் பார்த்தா சிறப்பு. என்ன சார் இது, இதெல்லாம் சிறப்புன்னு சொல்கிற இதெல்லாம் உண்மையா? உண்மை. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அந்த பார்க்கும் தன்மை உங்கள் மனதில் பிரதிபலிக்கிறது. நீங்கள் ஒரு சினிமாவை பார்க்குற அந்த சினிமாவை பார்த்தோன்னா 3 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு பிரதிபலிக்கிறேன்னா இன்னும் இன் டெப்தாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகக்கூடிய அந்த பக்தி ஆழ்ந்து 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 போகும்போது அது உங்களுக்கு பிரதிபலிக்காதா? அதனால தான் பழனியிலையும் மற்ற இடங்கள்லையும் ராஜ அலங்காரத்தை பார்த்த உடனே நம்மளுக்குள்ள ஒரு பேர் சந்தோஷம் வரும். அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான அந்த அலங்காரங்களில் விபூதி அலங்காரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிள்ளையார் பெருமானுக்கு சந்தன அலங்காரம் மனசாந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெருமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புகழை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம கோயில் நம்ம கொடுத்து பண்ணியிருப்போம் எத்தனையோ தடவை. அப்பா அதுக்கு இவ்வளோ விஷயம். ஆமாம், நீங்கள் அப்போ பண்ணின உங்களுடைய தாயார் தந்தையார் பண்ணின அந்த விஷயத்துக்கு தான் இன்றைக்கி இறைவன் ஓரளவுக்கு நம்மளை மேல் உயர்த்தி வச்சுருக்கார். அப்பேற்பட்ட அற்புதமான வரத்தை தரக்கூடியவர் விநாயக பெருமான். விநாயக பெருமான் நிறைய இடங்களில் இந்த 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படுவார். சில ஆலயங்களில் பார்த்துட்டோன்னா இப்போ நிறைய ஆலயங்கள் நம்மளுக்கு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இல்லாதங்காட்டி திறக்க முடியாதங்காட்டி நம்ம என்ன பண்ணுவோம், 1 நாள் உற்சவமாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோயில்களில் நம்ம பண்ணுறதை பார்த்துருப்போம். இந்த விநாயக பெருமானை வேண்டினா எல்லா காரியங்களும் வெற்றி. இந்த விநாயக பெருமானுக்கு பிடித்தது பார்த்துட்டோம்னா மோதகம்னு சொல்லுவா, குழக்கட்டை. விநாயக பெருமானுக்கு விசேஷ நைவேத்தியம் அப்பம் அவில் பொறி. கைத்தலம் நீதை கனி அப்பமுடவில் பொறி கப்பிய கரி மூகன் அடிபே நீ. அப்பம் அவில் பொறியை வைத்து பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணும். அதே போன்று பார்த்துட்டுனா பிள்ளையாருக்கு உகந்த புஷ்பங்கள்ல அருகம்புல் ரொம்ப சிறந்தது. நிறைய பேர் இன்னைக்கு எத்தனையோ தடைகள் இருக்கு சார் என் வாழ்க்கையில். அடாடாடாடாடா, எந்த காரியத்தை எடுத்தாலும் தடைகள், எந்த காரியத்தை எடுத்தாலும் நினைக்கிற அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது. முயற்சி பண்ணுற 99% முயற்சி பண்ணுற அந்த காரியம் வீணாக போடுறது சார். ஏன் அப்படின்னு பார்த்தா ராகு கேது ஜாதகத்தில். ஆனால் விநாயக பெருமான்ட்டு அது செல்லவே செல்லாது. பிள்ளையாருக்கு ரெண்டு பக்கம் பார்த்துட்டுனா ரெண்டு நாகரை நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று ராகு, ஒன்று கேது. அவர் வயிற்றில் சர்ப்பத்தை கட்டின்னு இருப்பார். அப்போது கால சர்ப்ப தோஷத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் அறவே போக்கிடுவர் பிள்ளையார். அப்பேற்பட்ட சக்தி பிள்ளையாருக்கு. அந்த விநாயக பெருமானை மனதார யார் வேண்டாலோ அவளுக்கு எல்லா நன்மைகளும் தரக்கூடியதாக இருந்துருப்பார். நமக்கு இருக்கக்கூடிய தீய வினைகளை அறவே அகற்றிடுவர். அதான் மந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பக்ரதுண்ட மகாகாய் கோடி சூரிய சமர்ப்பிரப. ஒரு சூரியனுக்கே இவ்வளோ சக்தி இருக்கு. கோடி 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 சூரியனை கொண்ட சக்தியை கொண்டவர் விநாயக பெருமான். அப்பேற்பட்ட அந்த விநாயக பெருமான் சிறப்பாக வழிபடக்கூடிய ஒரு நாள் விநாயக சதுர்த்தி நன்னாள். அந்த விநாயக சதுர்த்தி என்று நம்ம நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா மாதந்தோறும் சங்கடஹர சதுர்த்தி பௌர்ணமி கழித்து 4வது நாள் சங்கடஹர சதுர்த்திக்கு நான் விரதம் இருந்துட்டுருக்கேன் சார். அமாவாசை கழித்து 4வது நாளுக்கு பிள்ளையாருக்கு விரதம் இருந்துட்டுருக்கேன். இப்படி மாதந்தோறும் பிள்ளையார இந்த 2 சதுர்த்தி காலத்தில் விசேஷமாக ஆராதனை பண்ணுறோம்.
இதத்தனையும் சேர்ந்தாப்புல விநாயக சதுர்த்திக்கு நம்ம ஆராதனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே எல்லா விதமான நலன்களும் பலன்களும் இந்த இடத்துல கிடைச்சிடும். அப்பேற்பட்ட அற்புத சக்தி விநாயக பெருமானுக்கு உண்டு. சந்திரன் விநாயக பெருமான கேலி செய்கிறார், அந்த விஷயத்துக்காக அவரை சிறைப்படுத்துகிறார் விநாயக பெருமான். அப்படி சிறைப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் நேராக யார் வரா? சனீஸ்வரர் வர்றார். சனீஸ்வரர் கேட்குறார், நீ எப்போயும் எப்படி பகல் இரவுன்னு கணக்கு போடுறேன்னு கேட்குறார். இப்போ அவர் சொல்கிறார், சூரியன் உதிக்கும் பொழுது பகலாகவும் சூரியன் மறைந்த பின் சந்திரன் வரும் பொழுது இரவாகவும், அப்போ ஒவ்வொரு நாள் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதுதான் உனக்கு நாள் கணக்கு. ஆமாம். அப்போது இன்னைக்கு எங்கே சந்திரன்னு கேட்குறாரு. பார்க்குறார், சந்திரனை காணும். ஏன்னா பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டுருக்காரு, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு சொல்கிறார். அவரும் போய் போய் வரார். அட்லீஸ்ட் ஒரு 7.5 நாழிகையாவது பிடிச்சிக்கிறேன்னா பிள்ளையார் விடவே இல்லை. கடைசியில் பார்த்துட்டோன்னா, நீ எந்த நட்சத்திரத்தில் என்ன பிடிக்கணும், இந்த நட்சத்திரத்தில் பண்ணும், எந்த நட்சத்திரத்தில் விடணும், இந்த நட்சத்திரத்தில் விடணும். அப்போ இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்கா? சந்திரன் அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு அவருக்கு அனுகிரகத்தை கொடுத்துட்டார் பிள்ளையார். கடைசியில் நட்சத்திரம் மாறி வரும்போது இன்றைக்கி நீ பிடிக்க முடியாது. இது பிள்ளையாருக்கு மட்டும் இல்லை, இந்த கதை பிள்ளையாரை வணங்கும் பக்தர்களுக்கும் உரியது. நீங்கள் ஏதாவது அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டு பாருவோம், சார் 7.5 சனி பிடிச்சதுன்னா எப்படி, அஷ்டம சனி பிடிச்சா, அர்த்தாஷ்டமி, சார் அஸ்ட்ராலஜர்கிட்ட இருக்க நானே பட்டிருக்கேன் பாடுன்னு நிறையா பேர் சொல்லுவான். இப்போ இதற்கு பரிகாரம் இருக்கா? பரிகாரம் கிடையாது. சனீஸ்வரருக்கு வழிபடுவோம், அவ்வளோதான். ஆனால் பிள்ளையாரை வணங்கும் பொழுது நமக்கு 7.5 சனியினாலோ அஷ்டம சனியினால அர்த்தாஷ்டம சனியினாலேயோ பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நாளைய தினம் விநாயக சதுர்த்தி நன்னாள். இந்த விநாயக சதுர்த்தி நன்னாள் அன்னைக்கு என்ன பண்ணணும், காலையில் பூஜை புனஸ்காரங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாளைய தினம் நம்ம பார்க்க போகிறோம். விநாயகர் நிறைய இடங்களில் ரெட்டை பிள்ளையாராக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதை பற்றிய சிறப்புகளும் நாளைய தினத்தில் பார்ப்போம். விநாயக சதுர்த்தி நன்னாள் நாளைய தினம் எல்லோரும் விசேஷமாக வீட்டில் பிள்ளையார் வைத்து வழிபடணும். பிள்ளையாருடைய அனுகிரகம் இருந்தால் எல்லா நோய் நொடிகளும் தீர்ந்து எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு கூடி வரும், கெட்டது போய் நன்மைகள் பெருகும்னு சொல்லி ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமம், ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமா. மீண்டும் நாளை சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.